என்னுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப் உங்களுக்கு தரப்போகிறேன். நிறைய மழைக்கு அப்புறமா நம்ம வீடெல்லாம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும், செவரு எல்லாமே ஈரமாக இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்கும். ஸோ நாம் அதை ஈஸியாக ட்ரை பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ சாம்பிராணி நம்ம போட்டோன்னா வீட்டில் செவரு சீலிங் எல்லாமே வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். நம்ம வீட்டில் நிலக்கரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு பேனில் நீங்கள் இந்த நிலக்கரியை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எரிஞ்ச பிறகு இந்த மாதிரி ரெட்டாக க்ளோ பண்ண ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி தூள் சாம்பிராணியை போடுங்க. போட்டபோது அது நல்லா புகஞ்சு வரும். இது இப்படி புகஞ்சு வரும்போது நம்ம ரூமில் வச்சுட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நம்ம மூடி வச்சுட்டோன்னா அந்த ரூம் ஃபுல்லாக அந்த புகை ஃபில்லப் ஆகும். உங்ககிட்ட வேறு மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரி ஒரு கப்பு சாம்பிராணி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஹீட் பண்ணி ரூமில் வைக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அது புகை வரும்போது ரூமில் வைக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ரெண்டு மூணு ஒன்றா சேர்ந்து எரிய வச்சுட்டு அதை நல்லா எரிஞ்ச பிறகு அணைச்சிட்டு அப்புறமா புகை வரும்போது ரூமில் வைங்க. கட்டில் கடியில் இல்லைன்னா எந்த செவரு ஈரமாக இருக்கோ அந்த செவரு பக்கத்தில் நீங்கள் அதை வச்சிங்கன்னா அந்த புகையோட அனல் பட்டு அந்த செவரு வந்து சீக்கிரமாக ஈரம் காஞ்சு போயிடும். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். நாங்கள் எங்கள் வீட்டில் இதை செய்கிறது உண்டு, அதனால தான் உங்களுக்கும் நான் அதை செஞ்சு காட்டுறேன். நல்லா புகை வரும்போது நம்ம அதை ரூமில் வச்சிடணும். உங்ககிட்ட இந்த மாதிரி சாண்டில்வுட் சாம்பிராணி இருந்தால் கூட அது கூட நம்ம வந்து வைக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த புகை ஃபில்லப் பண்ணி ரூமில் இருக்கும்போது நல்ல ஒரு வாசனையும் தரும். எந்த டைப் சாம்பிராணி இருந்தாலும் ஒரே மெத்தடு தான். அதை நம்ம பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா அணைஞ்ச பிறகு நீங்கள் புகையை உண்டாக்குறதுக்கு ரூமில் வச்சுட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே நல்லா மூடி விட்டுருங்க. ஒரு 2-3 hours கழித்து அந்த ரூமை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புகை ஃபில்லப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நாம் அந்த வால்ஸு சீலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். உங்கள் உடன் பீரோஸ் கூட உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் திறந்து வைக்கலாம். அந்த புகையோட அனல்னால் அதுங்களாம் கூட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ வீட்டில் சில பேருக்கு வந்து இந்த புகை ஆகாது. அந்த சமயத்தில் அவங்கள அந்த ரூமுக்கு வரவிடாதீங்க. 3 hours கழித்து இப்போ பாருங்கள் இந்த ரூம் எப்படி ஃபில்லப் ஆகிருக்கு அந்த புகையில். அந்த மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதவு ஜன்னல்லாம் திறந்து விட்டுருங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.